மெல்லின தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சீட்ஃபீல்டு திரை விமர்சன பகுதியில் பார்த்தீங்கன்னா காடு வெட்டி நடுநாட்டான் கதை. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, காஞ்சிபுரத்துல இருந்து திருச்சிக்கு, அதாவது காவிரி கரைக்கு இடைப்பட்ட பகுதிகளை ஆளக்கூடிய ஒரு பெரிய சமூகத்தை பற்றியான ஒரு கதை. அந்த கதைக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அந்த படத்தில் வந்து மேலோட்டமாக தான் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். படத்தோட நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கே சுரேஷ், சுப்பிரமணிய சிவா, விபின், ஆதிரா பாண்டியன் இப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. படத்தோட அறிமுக பகுதி பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு காதல் கதை மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அது சென்னையில் வந்து சோசியலாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆண் பெண், அவங்க வந்து அதில் வந்து பரிச்சயமாகி காதலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கல்யாணமே முடிச்சிடறாங்க அந்த 10-15 நிமிஷத்துல. என்னடா பொசுக்குன்னு போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்துதான் பிளாட் பாயிண்ட் வைக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள காதலிச்சு கல்யாணம் முடிக்கிறது ஈஸி, ஆனா ஒரு 200 கிலோமீட்டர் தாண்டி கிராமத்துல இந்த காதல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிளாட் பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த ஃபஸ்ட்டு பிளாட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பிளாட் பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் இந்த காதலெல்லாம் எடுபடுமா, மேலே கீழே, மேல் ஜாதி கீழ் ஜாதி இதெல்லாம் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ள நீரோட்டத்தில் வரக்கூடிய கட்ட பஞ்சாயத்து, கிராமத்தோட கல்ச்சரு, விவசாய உத்திகள் இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகுது கதை. செகண்ட் பிளாட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையில இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செகண்ட் பிளாட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிட்டிக்குள்ளே நடக்கிற காதலில் அவங்களுக்கு என்ன நடக்குது, அதே மாதிரி கிராமத்தில் நடக்கக்கூடிய காதலில், அதாவது திருமணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறத செகண்ட் பிளாட் பாயிண்ட்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி கொண்டு போகிறாங்க. கிளைமேக்ஸ் வந்து எதிர்பாராத விதமான ஒரு கிளைமேக்ஸாக கொடுத்தாங்க. ஆக இயல்பாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல லவ் ஸ்டோரிக்கான ஒரு லீடு மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பிளாட் பாயிண்ட்டில் அவங்க அடிக்கிற கூத்து, அவங்க சொதப்புற சொதப்பல் இருக்குல்ல, அதுதான் நம்மளால் உட்கார முடியலை. இதுதான் இந்த படத்தோட விமர்சனம் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். சரி, இதில் வந்து ஆர்கே சுரேஷ் அப்படி எப்படி நடிச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே அடுத்த விஜயகாந்த்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சும்மா தூக்கி போட்டு புரட்டி எடுக்கிறாரு. அந்த முகமும் அவ்வளோ அழகாக இருக்குது. சில நேரம் டயலாக்கே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் டயலாக் மாதிரி தான் இருக்குது. ஆர்கே சுரேஷ் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவுக்கான அத்தனை அம்சங்களையும் தன்னோட உடம்புல வந்து பொருத்தி வச்சிருக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விபின், இவங்க தான் கதாநாயகி, அதான் காதல் எபிசோட ஒரு கதாநாயகி. இயல்பாக வந்து தன்னோட காதலை வெளிப்படுத்துவது கிராமத்தில் உள்ள ஒரு காதலாகட்டும், அதே ஒரு நகரத்தில் உள்ள காதலாகட்டும், அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தி இந்த படத்துக்கு கொஞ்சம் பல சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விபின் அப்படிங்கிறவங்க தான். அடுத்து ஆதிரா நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீர பெண்மணியாக காட்டுவாங்க. அதில் இந்த இதுலேயும் அது என்ன செஞ்சுருக்காங்க, ஆதிராவை காட்டியிருக்காங்க. அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இதில் இன்னொருத்தரை வந்து சிறப்பாக சொல்லணும்னு கேட்டீங்கன்னா சுப்பிரமணி சிவா தான். இவர் தான் வந்து பொண்ணோட அப்பாவாக நடிச்சிருக்காரு. அதாவது சிட்டிக்குள்ளே பொண்ணுக்கு அப்பாவும் அவர் தான், கிராமத்தில் உள்ள பொண்ணுக்கு அப்பாவும் அவர் தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா அப்பாவாக, அந்த கிராமத்து அப்பாவாக நடிக்கையில் வந்து எக்ஸ்பர்ட்டுங்க. என்ன சொல்லதுன்னே தெரியல. இவ்வளவு அழகா வந்து அந்த 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 சமூக சார்ந்த அந்த விஷயத்தை அந்த டேலக்ட் டெலிவரியில் இருந்து நடந்துக்கிற முறையில் இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையாக நடிச்சிருப்பாரு சுப்பிரமணிய சிவா. வேற எல்லாருமே அந்தந்த கேரக்டர்களுக்கு பொருந்தி போனாலும் இந்த நடுநாட்டான் அப்படிங்கிறத கதையோட கரு. இதில் வந்து நிறைய வந்து அரசியலை வந்து உள்ள நுழைச்சிருக்கிறாங்க. அதுவும் தெரிஞ்ச அரசியல். ஆனால் நிறைய பேர் என்னென்னா ஊம படம் மாதிரி சில நேரம் ஆக்கிப்படுறாங்க. என்னன்னு கேட்டால் ஐயாங்கிற வார்த்தையை கூட சொல்லாத அளவுக்கு என்ன செஞ்சிடறாங்கன்னா ஊமை ஆக்கிடுறாங்க. பேர் சொல்ல விட மாட்டாங்க. இப்படி எல்லாமே ஊமை ஆகிட்டால் எப்படி தான் படம் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியே எழக்கூடிய அளவுக்கு. ஏன்னு கேட்டால் தெரிஞ்சிடக்கூடாதான். அதான் நல்லா தான் தெரியுது இல்லை, அப்புறம் என்ன தெரிஞ்சிடக்கூடாது. எல்லாமே தெரிஞ்சு நடுநாட்டால வரைக்கும் எல்லாம் தெரியுது, அப்புறம் என்ன தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டு அவ்வளோ பேரை ஊமையாக்கி வச்சுருக்கீங்கன்னு தான் புரியவே இல்லை. அதை கொஞ்சம் புரிய வச்சுருக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல்வாதியை, அந்த அரசியல்வாதிக்கு அடியாளாக இருக்கக்கூடிய, ஊரே குலதெய்வமாக மதிக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு பில்டப்பு தான் அந்த ஃபஸ்ட்டு பிளாட் பாயிண்ட் ஃபுல்லாகவே. மற்றபடி இந்த காதல் ஸ்டோரிக்கும் அவருக்கும் பெரிய சம்மந்தமே கிடையாது. திடீர்னு சம்மந்தப்படுத்தி கிளைமேக்ஸில் மட்டும் சம்மந்தப்படுத்துகிறாங்க. இடையில இன்னொரு அரசியல் தலைவரை வேற எவ்வளவு தூரம் வந்து அடிமட்டத்துக்கு அவங்கள காட்ட முடியுமோ காட்டி வச்சுருக்கிறாங்க. இப்படி ஒரு படம் வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு தேவையா அப்படிங்கிறதா நம்மளோட கேள்வி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி படங்களை எடுத்து பிஞ்சு மனசில் நஞ்ச விதைக்கிற கதையாக வந்து இருக்கு. ஏதோ அவங்க பாட்டில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அந்த அளவுக்கு தான் இந்த படத்தை சொல்கிற அளவுக்கு இருக்குது. இயக்குனரை பார்த்தீங்கன்னா சோலை ஆறுமுகம். இவர் தான் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எல்லாமே இவர் தாங்க. அவ்வளவு தூரம் மனசில் வந்து என்ன சமூக சார்ந்த விஷயத்த பொத்தி பொத்தி வச்சு மிகப்பெரிய இதை வெளிப்பாடாக வந்து
தெரிச்சிருக்கிறாரு. இதில் யாரையுமே அவருக்கு வந்து இன்னொரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. எப்படி ஏற்பட்டிருக்குன்னா, எந்த சமூகத்தை தூக்கி காட்டுறது அல்லது இதை ரொம்ப தாழ்த்தி காட்டுறது, இந்த மாதிரி அந்த குழப்பத்தில் அவர் இயக்கத்தில் நல்லாவே தெரியுது. ஆனால் பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த அது வந்து சாதிக் அப்படிங்கிற ஒரு இசையமைப்பாளர் வந்து ரெண்டு மூணு பாட்டு நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஸ்ரீகாந்த் தேவா அப்படிங்கிறவர் வந்து பர பரங்கிற ஒரு பாட்டை சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி இசை அதெல்லாம் சூப்பர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பக்க பலங்க. புகழேந்திங்கிறவர் தான் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு. காடு, மலை, இருள், வயல், நாட்டாம அந்த ஊர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்பட்டமான ஒரு தெளிவான ஒரு ஒளிப்பதிவை வந்து பண்ணியிருக்கிறாரு. இன்னொருத்தரை நம்ம பாராட்டணும், அவர் தான் கலை இயக்குனர் வீர சமர். எதுக்காக இது வரைக்கும் நம்ம சொன்னதே கிடையாது. காரணம் எப்படின்னா, எப்போவுமே ஒரு படத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னா அந்த கல்ச்சருக்கான அந்த வீடுகளை காட்டுற விதத்தில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கலை தான். அந்த கலை வந்து வீர சமர் வந்து சூப்பராக அதோட பகுதியை வந்து அழகாக வந்து எடுத்திருக்காரு. இன்னொருத்தர் வந்து இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா கனல் கண்ணன். சும்மா எல்லாத்தையும் என்ன பறந்து பறந்து உள்ள மண்ணுக்குள்ள புகுற அளவுக்கு சண்டை காட்சியை வந்து அமைச்சிருக்கிறாரு. ஆக ஏனோ போனோம் வந்தோம் அப்படின்னு வேணால் படம் பார்க்கலாமே ஒழிஞ்சு இந்த படம் வந்து யாருக்கும் எந்த பயனும் இருக்காங்க தான் நம்மளுடைய கருத்து. இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த மெல்லினம் தமிழ் நேயர்களுக்கு நன்றி.